ரொம்பவே கடின உழைப்போட உழைக்கக்கூடிய ஒரு நபர் தனக்குன்னு தனி அடையாளத்தை தமிழகத்துல பதிச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் இன்றைய வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சி வாயிலாக வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய கே கே செல்வகுமார் அவர்களதான் நம்முடைய சிறப்பு விருந்தினராக பார்க்க போறோம் வணக்கம் உங்களை சிறப்பு விருந்தினராக வெற்றி நிச்சயம் நிகழ்ச்சியில் கூப்பிட்டு கௌரவிக்கிறதுக்கு அரம் டிவி வாயிலாக ரொம்பவே சந்தோஷப்படுறோம் பெருமை எனக்கு ரொம்ப சந்தோஷமா ஓகே நம்முடைய வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் துவங்கப்பட்டதுக்கான காரணம் என்ன தமிழகத்தில் வாழக்கூடிய அனைத்து தரப்பு மக்களையுமே மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தமான சமூகம் அந்த முத்திரையர் சமூகம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கால வரலாறு கொண்ட சமூகம் இருந்தாலும் கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இந்த சமூகத்திற்கான முக்கிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படலை அரசியலையும் சரி மற்ற துறைகள்லேயும் சரி இதை நாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு வரலாற்று சொந்தமான சமூகம் இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகமாக கிடைக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சமூகத்தை இந்த சமூகத்தினுடைய வரலாறை சொல்லி இந்த சமூகத்தை தட்டி எழுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது முக்கால்வாசி வயசி வேலை என்ன சொல்ல ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வேலையை முடிச்சிட்டோம் அந்தளவுக்கு இந்த மக்களை தயார் பண்ணியிருக்கோம் நம்ம தமிழகம் முழுக்க தமிழகம் முழுக்க மக்களை எல்லாம் ஒருநிலைப்படுத்திட்டீங்க ஒருங்கிணைச்சிட்டிங்க அப்படின்னு ஒரே தலைமை கீழே கொண்டு வந்துருக்கோம் ஒரே தலைமை கீழே கொண்டு வந்துருக்கோம் இப்போ வெளியிலேருந்து பார்க்குற எல்லாருக்கும் கேகேஎஸ் கேஎஸ் அப்படிங்கிற வர தெரியும் ஸோ கே கேஎஸ்னா யார் உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அறிமுகம் சொல்லுங்க திருச்சி மாவட்டம் திருச்சி மேற்கு தொகுதியில் கொத்தமங்கலங்கிற கிராமம் அந்த கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு நடுத்தர விவசாய குடும்பத்தில் வீட்டில் அண்ணன் எனக்கு மூணு பேர் நான் எல்லாத்துக்குமே கடைசி கடைக்குட்டி நான் கடைசியாக பிறந்த ஆமாம் சிங்கம் நான் கடைக்குட்டியாக பிறந்து ஈவேரா காலேஜில் பிஏ எக்கனாமிக்ஸ் முடித்தேன் அதுக்கப்புறம் லா பண்ணுறதுக்காக பெங்களூர் போனேன் அது லா முடிச்சுட்டு நம்ம வந்த பிறகு இந்த சமூகத்தினுடைய நிலையை பார்த்து நாம் தனியாக ஒரு அமைப்பு ஆரம்பித்து அதற்கான பணியை நாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஓகே இப்போ நீங்கள் திருச்சி அப்படின்னு சொன்னோன்னா இப்போ போர்லாம் வெற்றி பெற்ற திருச்சியை ஆண்ட சங்க பெரும்பிடுக பற்றி நிறைய வரலாற்று நிகழ்வுகள் இருக்கு அவரை பற்றி சொல்லுங்களேன் வரலாற்றின் சாட்சி இந்த சமூகத்தினுடைய வீரத்தின் சாட்சியாக கோத்தக்கடையில் நிற்கிறார் பேரரசர் பெரும்பிடுக முத்திரையர் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் எத்தனையோ சிலைகள் இருக்கும் ஆனால் பெரிய வாளோடு நிற்கிற கம்பீரமான வாளோடு நிற்கிறவர் பேரரசர் பெரும்பிடுக்கு முத்திரையர் மட்டும்தான் அவர் தான் சாட்சி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கால ஆண்டு கால வரலாறு கிட்டத்தட்ட பதினாலு பெரும்போர் போன போரில் முழுக்கவே வெற்றியை மட்டுமே பெற்றார் அப்படின்னா பேரரசர் பெரும்பெழுக்கு முத்திரையர் மட்டும்தான் இதை நாம் சொல்லலை வரலாற்று ஆசிரியர்களை கொண்டு தமிழக அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சி பண்ணி இவர் பேரரசர் தான் அப்படிங்கிற முடிவு பண்ணி தான் பேரரசர் பெரும்படுக முத்திரையர் அப்படின்னு தமிழக அரசாங்கம் அவருக்கான ஒரு நினைவு சின்னத்தை அங்கே வச்சுருக்கு நிச்சயமா அவரை பத்தி சொல்லும்போதே உங்களையும் மீறி உங்கள கிட்டே அந்த கம்பீர தோற்ற வரத பார்க்க முடியுது பொதுவாவே முத்திரையர்கள் அப்படின்னாலே தெலுங்கு மொழி பேசக்கூடியவங்களா இருக்காங்களா அதை பத்தி தமிழகத்துல பாத்தீங்கன்னா அந்த சைடு வேலூர் விழுப்புரம் காஞ்சிபுரம் சென்னை சுத்தி இருக்க அந்த பகுதிகள்ல முழுக்கவே அங்க வந்து நாயுடு நாயக்கர் கௌரா நாயுடு இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க தெலுங்கு மொழி தான் அங்க பேசுவாங்க இப்போ ஒருங்கிணைந்த தமிழகமாக இருந்தப்போ ஆந்திரா கர்நாடகா எல்லாமே ஒரு ஒன்றா தானே இருந்தது அப்போ அப்போ அவங்க வந்து அந்த மொழிகளை பேசிட்டு பூர்வீகமாக அப்படின்னு பார்த்தோம்னா வரலாற்று ரீதியாக பார்த்தோம்னா இவங்க தெலுங்கர் அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனால் அந்த பகுதிகளில் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க தெலுங்கு மொழி பேசிட்டு அவங்க சாதி ரீதியாக அவங்க மொழி பேசினா கூட முத்திரையர் அப்படின் தான் சொல்லுவாங்க எங்கே போனாலும் முத்திரையர் தான் சொல்லுவாங்க அவங்க அதில் தான் அவங்களுக்கு பெருமை ஆனால் சாதி ரீதியாக நாயுடு நாயக்கர் அப்படி அவங்க கூப்பிட்டுக்கிறது அந்த மாதிரி கூப்பிட்டுக்குவாங்க ஆனா சர்ட்டிபிகேட்ல முழுக்கவே முத்தரையர் தான் இருக்கு அந்த பக்கம்லாம் அவங்க வந்து அந்த காஞ்சிபுரம் விழுப்புரம் சென்னை அந்த பக்கத்துல முழுக்க வாழ்றாங்க அவங்களே நம்ம ஒருங்கிணைக்கிறதுக்கான அத்தனை பணியும் செஞ்சுட்டு இருக்கோம் வழக்கு மொழியாதான் இருந்ததே ஒழிஞ்சு ஆட்சி மொழி அடிப்படை மொழி இப்ப நம்மளுடைய வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய நோக்கங்கள்னா என்ன பாத்தீங்கன்னா நம்ம சங்கம் ஆரம்பிச்சது தமிழகத்துல அத்துணை சமூகத்துக்குமே சங்கம் இருக்கு நிஜமா எல்லாத்துக்கும் சங்கம் இருக்கு சங்கம் இருக்கு முத்திரையர்களுக்கும் சங்கம் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் முத்திரையர் மகாஜன சங்கம் அப்படின்னு ஆரம்பித்து இந்த மக்களுக்கும் சங்கம் இருந்தது ஆனால் இந்த மக்கள் இந்த மக்களை மேம்படுத்துறதுக்காக எந்த வேலையுமே எந்த ச சாதிய சங்கங்களுமே செய்யலை சங்கம் இருக்கும் தேர்தல் நேரத்தில் அவங்க வருவாங்க அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ வாக்களிங்க அல்லது வேறு பிற கட்சிகளுக்கோ வாக்களிங்கன்னு சொல்லுவாங்க அதோடு முடிஞ்சிடும் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஒரு மாநாடு பெரிய லெவலில் மாநாடு அந்த மாதிரியெல்லாம் எதுவும் எதுவுமே இல்லாத ஒரு சூழலில் தான் நம்ம சங்கம் ஆரம்பிக்கணும் ஆரம்பித்த பிறகு எங்கே அடையாளப்படுத்துகிறோம் மக்களை ஒரு ஒரு கிராமத்துக்கு போனோம்னாக்கா அங்கே எல்லாம் இன்றைக்கி இருக்க சூழலுக்கு எந்த பகுதிக்கு போனாலும் அங்கே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சாதி சங்கக்கோடி இருந்தே ஆகும் எங்கெல்லாம் சாதி சங்கக்கோடி இல்லையோ அதெல்லாம் முத்திரையர் வாழ்கிற கிராமம் அந்த மாதிரி இருந்தாங்க எல்லா தரப்பு மக்களுடையும் அன்னொன்னு பழகிக்கிட்டு இன்னமும் அப்படி தான் நம்ம கொண்டு போகிறோம் நம்ம வந்து தனித்து அடையாளப்படுத்தியிருக்கோம் இந்த பகுதியில் முத்திரையர்கள் திருச்சி மாவட்டத்தில் மட்டும்தான் முத்திரையர்கள் பெரும்பான்மையாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மாய பிம்பத்தை திராவிட கட்சிகள் ஏற்படுத்தினது ஆனால் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் வந்த பிறகு தமிழகத்தில் பதினாறுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் பெரும்பான்மையாக வாழ்றாங்க கிட்டத்தட்ட நாற்பது தொகுதி முத்திரையர் முத்திரையருக்கு தான் வாக்களிச்சாங்கன்னு சொன்னா நாற்பது தொகுதியில நாற்பது சட்டமன்ற உறுப்பினர் முத்திரையர் மட்டும்தான் இருக்கும் நாலு தொகுதி ஆனா இன்னைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னு வச்சுக்கல ஒரு ஏழு எம்எல்ஏ இருக்காங்க திருச்சியில் மூணு வெளி மாவட்டங்களில் நாலு நாற்பது எங்க இருக்கு ஏழு எங்க இருக்கு இதெல்லாம் இருட்டடிப்பு செஞ்சு திராவிட கட்சிகள் முத்திரையர் எங்க பெரும்பான்மை இருக்காங்க திருச்சிப்பா அவ்வளவுதான் திருச்சியை விட புதுக்கோடையில இருக்காங்க சிவகங்கையில் இருக்காங்க ராமநாதபுரத்துல இருக்காங்க மாவட்டங்கள் அதிக பெரும்பான்மையாக வாழ்கிறாங்க அதெல்லாம் அடையாளப்படுத்தினது வீரமுத்திரையர் முன்னேற்ற சங்கம் புதுக்கோட்டை சிவகங்கை தாண்டி மாவட்டங்கள் ராமநாதபுரம் மதுரை விருதுநகர் நான் சொல்ற மாவட்டங்கள் எல்லாமே ரெண்டு தொகுதி மூணு தொகுதி வேலூர் மாவட்டத்துல பிரியறதுக்கு முன்னாடி காட்பாடியும் அணைக்கட்டு தொகுதி ரெண்டு தொகுதியில தான் வெற்றி தொல்லையை நிர்ணயிக்கிறாங்க ஆனால் தேர்தல் காலத்தில் வாக்களிச்சிட்டு அவங்க பாட்டு இருக்காங்க இன்றைக்கி அவங்களெல்லாம் உணர்வு புறமா திரட்டியிருக்கோம் நாம் வாக்களிக்கிறோம் நம்ம வாக்கு வாங்கிக்கிட்டு நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்ய யாரும் தயாராக இல்லைங்கும் போது நாம் இந்த மக்களை தயார் பண்ணுறோம் இன்றைக்கி கூட ரெண்டு கூட்டம் போட்டோம் நத்தத்துலேயும் வேடை சொந்தர்லையும் அங்கெல்லாம் முத்திரையர் தான் வெற்றியொல்லையை நிர்ணயிக்கிறாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஓட்டு கேட்க வருவாங்க வந்த பிறகு அவங்க எம்எல்ஏ போயிடுவாங்க இவங்களுக்கு இலவச வீடும் வராது எதுவுமே சாலை வசதி இருக்காது வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படாது இவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க கேள்வி கேட்காத மக்களை கேள்வி கேட்க கொண்டு வந்திருக்கும் கேள்வி கேட்கணும் அப்படி கொண்டு வந்திருக்கும் இந்த மக்களை நிச்சயமா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த தேர்தல் கலப்பணியில உங்களுடைய பங்கு அப்படிங்கிறது என்னவா இருந்தது அதை பத்தி சொல்லுங்க இவ்வளவு காலமா சட்டமன்றம் பாராளுமன்றத்துல நம்ம சங்கம் ஆரம்பிச்சு பெரிய லெவல்ல வராத காரணத்தினால என்ன பண்ணோம்னா கூட்டணி போனோம் ஃபர்ஸ்ட் திமுகவோட கூட்டணி போனோம் அதற்கான கூட்டணிக்கான அங்கீகாரத்தை அவங்க கொடுத்தாங்க முத்துரையர் தலைவர்கள் எந்த மேடையிலையுமே ஏற்றப்பட மாட்டாங்க எந்த மேடையிலையுமே இருக்க மாட்டாங்க ஆனால் நாம் வந்த பிறகு திமுகவுக்கு கூட்டணி வச்ச பிறகு கலைஞர் கலந்துக்கிட்ட பொதுக்கூட்டங்களில் முதல் வரிசையில் வீர முத்துரையர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக இந்த மக்களுடைய பிரதிநிதியாக நான் போய் உட்காந்தேன் உட்காந்து கலைஞர் இருக்கும்போது பேசுகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது இது பெரிய விஷயமா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுலேருந்து இது மாதிரி எந்த நிகழ்வுமே நடந்ததில்லை அந்த நிகழ்வை நாம உருவாக்கி இருக்கோம்ல அதுவே மிகப்பெரிய வெற்றி இது வந்து பெருமையா அப்படின்னா பெருமை இல்லை கடமை எனக்கு நிச்சயமா கடமை அது உங்களை பற்றின விவரங்கள் நாங்கள் சேகரிச்ச வகையில் நீங்க பதினெட்டு வயசுலேருந்து இந்து முன்னணி அமைப்பிலலாம் இருந்திருக்கீங்களா அதை பற்றி சொல்லுங்க யாராக இருந்தாலும் ஒரு ஒரு இளைஞன் வளர்றானா ஏதாவது ஒரு அமைப்பில் இருக்கணும் அந்த அடிப்படையில் இந்து முன்னணியினுடைய இந்த நாற்பதாவது வார்டு வட்ட செயலாளர் பொறுப்புக்கு போறேன் அதன் பிறகு இந்து முன்னணியுடைய ஒன்றிய செயலாளர் பொறுப்பு போகிறேன் அதுக்கு அதன் பிறகு ஆர்எஸ்எஸ்னுடைய நகர இணை செயலாளர் பொறுப்பு வரை ஆர்எஸ்எஸில் அவங்க ஐடிசின்னு சொல்லுவாங்க இன்ட்ரோடக்ஷன் ட்ரைனிங் கேம்ப் அதுக்கப்புறம் ஆஃபீஸர் ட்ரைனிங் கேம்ப் ஓடிசின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு பயிற்சியுமே முடித்தேன் இன்றைக்கி இவ்வளவு திறம்பட இந்த சமூகத்தை நான் வழிநடத்துறதுக்கு காரணம் அந்த ஆர்எஸ்எஸ் கொடுத்த பயிற்சி தான் இன்றைக்கி ஒரு பிரதமரையே உருவாக்கியிருக்க அமைப்பு என்னையும் உருவாக்கியிருக்கு நிச்சயமாக சாதி சங்கம் கூட்டம்னு சொன்னால் பெரிய பொதுக்கூட்டம் ஹால் மீட்டிங்னு சொன்னால் அப்படியே இருக்கும் தண்ணி அடிப்பான் நான் போட்ட மாநாட்டில் ஒரு சின்ன அசம்பாவிதம் வரல யாரும் தண்ணி அடிக்கலை இந்த பயிற்சியை கொடுத்தது ஆர்எஸ்எஸ் நான் எப்போவுமே நான் ஆர்எஸ்எஸ்காரன்னு சொல்கிறத பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா என்னை உருவாக்குனது இவ்வளோ பெரிய சமூகத்தை வழிநடத்துறதுக்கான ஒரு சக்தியை கொடுத்தது ஆர்எஸ்எஸ் தான் அதனால் அந்த அமைப்புக்கு ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் சார்பாக நான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் என்றைக்குமே அந்த சா அந்த ஆர்எஸ்எஸ்க்கு நான் கடமைப்பட்டவனாக இருப்பேன் சிமா நீங்கள் பேசும்போதே துணி உங்களுக்கு அரசியலுக்கு வரதுக்கான விருப்பம் அதிகமா அமைப்பு ரீதியாக போகும்போது எல்லா பகுதிகளிலையுமே நான் சொன்ன ஏற்கனவே சொன்ன மாதிரி அடையாளப்படுத்துறோம் நம்ம மக்களை எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அதுக்கு என்ன பண்றோம் கொடியேற்றுறோம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணி இந்த மக்களை கொண்டு வரும் அடையாளப்படுத்துகிறோம் இந்த தமிழகத்தில் பெரும்பான்மையாக இந்த சமூகம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம காமிச்சிட்டோம் அடுத்த கட்ட வளர்ச்சி வேணுங்க பாருங்க சங்கமாவே இருந்துட்டோம்னா ஒன்றுமே பண்ண முடியாது அடுத்து நிச்சயமாக அரசியல் கட்சி அதற்கான வேலை நடந்துகிட்டு இருக்கு சட்டம் சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கூட்டணி வச்சாலும் கட்சி சார்பா தனித்து நின்றாலும் கட்சி சார்பா நிச்சயமாக நிற்போம் களம் காணுவோம் இந்த முத்துலையர் சமூகத்தினுடைய பலம் என்ன அப்படிங்கறத நம்ம அம்மா நிரூபிப்போம் ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னு தருதுல சம்மா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேற்றதுல நீங்க வெற்றி பெறதுக்கு முன்னதாகவே நாங்களும் அறந் தொலைக்காட்சி வாச்சிக்கல தின்றோம் எனக்கு உங்களை பார்த்த உடனே ஒரு அப்பியரன்ஸ் உங்களோட தோற்றத்தை வச்சு ஒரு கேள்வி கேட்கணும்னு தோன்றும் அந்த முடி வளர்க்கறதுக்கான காரணம் என்ன இருக்கா இந்த சங்கம் ஆரம்பித்துக்கு முன்னாடி எனக்கு வந்து அம்மா போட்டிருந்தது அம்மா போட்டிருக்கும் போது நம்ம என்ன பண்றோம் இந்த முடி கோயிலுக்கு விடுறோம் சமயபுரம் மாரியம்மனுக்கு விடுறோம் அதனால் அந்த முடி வளர்ந்துருச்சு இப்படியே நாம் அடுத்த சங்கம் ஆரம்பிக்கிறோம் எல்லாமே இயற்கையாகவே சில நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த கெட்டப் நல்லா இருந்துச்சு மாரியம்மன்ட்ட போயிட்டு இந்த கெட்டப் நல்லாயிருக்கு இந்த கெட்டப்பு உங்கள் கெட்டப்பு நான் பயன்படுத்திக்கிறேங்க மாதிரி சொல்லிவிட்டு ஆத்மார்த்தமாக சொல்லிவிட்டு நாம் வந்தோம் இந்த கெட்டப்பால் தான் நிச்சயமாக இந்த சமூகத்தையே அடையாளப்படுத்த முடிந்தது அது நல்லா இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க நாமளும் அதை ஒரு ஆன்மீக ரீதியாக ஒரு அடையாளமாக இருக்கேன்னு சொல்லிட்டு நாம் இதை பயன்படுத்திக்கிறோம் மற்றபடி யாரையும் பயமுறுத்தணுக்காக இல்லை இது ஆன்மீக ரீதியா வந்த விஷயம் ஆன்மீகமாகவே என்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நேர்த்தி கடனுக்காக இன்னைக்கு தனக்குன்னு ஒரு அடையாளமாகவே தனித்துவமாகவே மாறிட்டீங்கன்னு சொல்லணும் பார்க்க ரொம்ப கோபக்கார மாதிரி தெரியும் அப்படிலாம் இல்லை அது ஒரு விபத்தை ஏற்படுத்துறாங்க கோவப்பட வேண்டிய நேரத்தில் கோவப்படணும் சமூகம் பாதிக்கப்படுது ஒருத்தங்க காவல்துறையில் வந்து நம்ம தம்பிகளை ஏதாவது இடைஞ்சல் பண்றாங்க அடிக்கிறாங்கும் போது நாம் ஆவேசப்படுவோம் கோவப்படுவோம் எல்லா நேரத்துலையுமே நம்ம கோவப்படமாட்டோம் நம்ம பலகரங்களுக்கு தெரியும் நம்ம எப்படின்னு அண்ணன் நான் அன்பான்னு சிரிச்சுக்காரர் எல்லா சமூக மக்களுமே இளைஞர்கள் நம்மக்கிட்ட ஒரு இன்னைக்கு ரெகுலரா ஒரு ஐம்பது பேர் இருக்கான்னா ஐம்பது பேருமே வந்து எல்லா சமூகத்தை சார்ந்தவன் மாதிரி இருப்பான் ஏதோ நான் மட்டும் இந்த முத்திரை சமூகத்தை மட்டும் அது மாதிரி இல்லை எல்லாத்தோடையும் நான் அன்பா பழகக்கூடிய நபர் தான் இப்ப நீங்க சொன்ன மாதிரி வீர முத்திரையர் சங்கம் வந்து ஒரு கட்சி அமைப்பா மாறும் நிச்சயமா கட்சியா மாறும்போது அரசியல நாங்க களம் காணுவோம் அப்படின்ட்டு இருக்கேங்க ஒருவேளை அரசியலில் களம் காணும்போது வெற்றி அடைஞ்சு அரசியலுக்குள்ளே நீங்கள் வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் முத்திரையர்களுக்கான விஷயங்கள் மட்டும்தான் கடமைகளாக எடுத்து பண்ணுவீங்களா இல்லை எல்லா மதத்தினருக்குமான இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்களா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்திற்குமான கட்சி தான் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம் ஆரம்பிக்கிற கட்சி ஏதாவது முத்திரையர்கான கட்சி அப்படி அடையாளப்படுத்த முடியாது எல்லாரையும் அரவிணப்போம் இந்த சமூகத்தோட யார் இணக்கமாக இருக்காங்களோ அத்துணை சமூகங்களையுமே அரவணைச்சு அனைத்து தரப்பு மக்களுக்குமான கட்சி தான் நாம் ஆரம்பிக்கிற கட்சி தவிர ஏதோ முத்திரையர்கான கட்சி இதில் மட்டும் மட்டும்தான் இருக்கணும் அப்படிலாம் இல்லை எல்லா சமூகத்திற்கான நிச்சயமாக கொடுக்கப்படும் அதில் அதாவது மனிதன் அப்படிங்கிறது உலகம் முழுக்க படர்ந்து விடுஞ்சிருக்கிறது இது வந்து எல்லாரும் ஆளக்கூடிய ஒரு விஷயம்தான் இதில் நீ நான் இல்லாமல் எல்லாருக்குமான ஒரு சமமான பங்கீடு அப்படிங்கிறத நிச்சயமாக நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக ஆணித்தனமாக சொல்லியிருக்காங்க இப்போது நம்மளுடைய முத்திரையர் சங்க தலைவராக நீங்கள் இருக்கீங்க இப்போ வீட்டில் நீங்கள் எப்படி இருப்பீங்க வீட்டில் வந்து ஒரு பையன் ரெண்டு பொண்ணுங்க பாசமான அப்பா அம்மா அடித்தா கூட என்ன என்ிட்ட தான் வந்து நிற்கிங்க மூணுமே அந்த மாதிரி அன்பான அப்பா தான் நான் என்னுடைய வேலைகளை நானே பார்த்துக்குவேன் மாடு ஆடு அப்படின்னா என்னுடைய வேலைகளை இப்போ தொலைவருங்கிறத எல்லாத்தையுமே அப்படியே கழட்டி விட்டு வந்துடுவேன் வாசப்படியிலே கழட்டி விட்டுட்டு வந்துடுவேன் வீட்டுக்குள்ளே வந்தோடனே பாரம்பரியமான தொழில் மாடு விவசாயம் அந்த மாதிரி நான் இறங்கிடுவேன் அந்த மாதிரி தான் நான் வீட்டில் இருப்பேன் மற்றபடி நான் ரொம்ப கெத்தாலாம் இருக்க மாட்டேன் யார் வந்தாலும் சரி வீட்டுக்கு வந்தாலும் சந்தித்து பேசுவேன் வீட்டில் ஒரு நல்ல தகப்பனா நல்ல கனவானா இருப்பேன் அதாவது நான் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் கடைங்களை ரொம்ப சூப்பரான டீ கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கேன் அதை நான் திருச்சியில் வந்து இறங்குனோடனே எங்கேப்பா சூப்பர் டீ குடிக்கலாம் அப்படின்னா செல்வ விநாயகா டீ ஸ்டாலில் குடிக்கலானாங்க சாலை பற்றி சொல்லுங்கள் எதாச்சியா நம்ம அந்த டீ கடைங்கிறது நம்ம நீண்ட நாள் கனவு சின்ன பையனாக இருக்கும் போதே டீ கடை ஆரம்பிக்கணும் அப்படின்னு மனசில் தோணிக்கிட்டே இருக்கும் அதனுடைய விளைவாக அப்படியே எதோ என்ன எதை நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம ஆகும் அப்படிங்கும்போது டீ கடை ஒரு டீ கடை ஆரம்பிக்கிறோம் தரமான டீ கொடுக்கணும் தண்ணியில் பா பா தண்ணியில் பால் கலக்காமல் பாலில் பாலில் தண்ணியை கலக்கணும் கொஞ்சமாக கலக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி எப்போயுமே அந்த தரத்தை மட்டும் நான் செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கடைகளுக்கு வரும்போது எவ்வளோ இடம் வச்சுங்க ஏன் இவ்வளோ வச்சுங்க கம்மியாக தான் வைக்கணும் டாப் சாப்பிட்டு வைப்பேன் டீயை சாப்பிட்டு பார்த்தது தான் கொடுப்பேன் அப்படி நாம் தரமாக கொடுத்ததுனுடைய விளைவு இன்றைக்கி ஒரு டீ கடை மூணு டீ கடை ஆச்சு நாமளும் தரம் இல்லாமல் வியாபார நோக்கத்தில் அதை பண்ணியிருந்தோம்னா ஒரே டீ கடையே கட்டிகிட்டு இருந்திருக்கணும் மக்களுக்கு தரமாக கொடுக்கணும் பொறுத்த வரைக்கும் டீயாக நம்ம கடையில் குடித்தாங்கன்னா திரும்ப இன்னொரு தடவை வந்து குடிக்கணும் வரப்போ அந்த வழியாக போகும்போது நம்ம கடையில் டீ குடிச்சிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட ஏற்படுத்துறதுங்கிறதுக்காகனா தரமாக கொடுக்குறோம் வியாபார நோக்கத்தில் இல்லை தரமாக இருக்கணுங்கிறக்காக கொடுக்குறோம் அதனால் நம்ம தேடி மக்கள் வராங்க ஓகே அப்போ கே கே சார் வந்து வீட்டில் டீ போட்டிருக்காரா டீ போட்டு பசங்களுக்குலாம் கொடுத்துருக்காரு நிச்சயமா அடிக்கடி போடாட்டும் எப்பயாவது ஒரு முறை டீ போட்டு வீட்டில் கொடுப்பேன் ஓகே அந்த மாதிரி கிச்சன் பக்கம்லாம் போய் ஆ நிச்சயமா போவேன் கிச்சன் பக்கம் போவேன் அங்கே உதவியெல்லாம் பண்ணுவேன் பசங்க இங்கே இருப்பாங்க எப்போவுமே ஒரு பத்து இருபது பசங்க இருந்துக்கிட்டே இருப்பாங்க சமைக்கும் போது நாமளும் சில உதவிகளை செய்வோம் அரடே ஆமாம் உங்களோட இன்னொரு முகம் இன்னும் நல்லா இருக்கு வீட்டில் குழந்தைங்களோட ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு நல்ல அப்பாவாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ உங்களை பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக பார்த்தாலே பயம் வர்ற மாதிரி ஒரு தோற்றத்தில் இருக்கீங்க கோவப்படுவீங்களா அதிகமாக வீட்டில் மனைவி கிட்ட அதிகமாக அந்த மாதிரி எப்பயாவது கோவப்படுவோம் ஏதாவது சின்ன தவறுகள் நடக்கும்போது கோவப்படுவோம் கோவப்படாமே இருப்பான் நான் நல்லவேன் அப்படி சொல்கிறது இல்லை எப்பயாவது ஒரு முறை கோவப்படுவோம் அந்த கோபம் ரொம்ப நேரம் நீடிக்காது அதுதான் முக்கியமான விஷயம் கோவப்பட்ட அப்படியே போறது வரதுலாம் இல்லாமல் கொஞ்ச நேரம் அது சரியாயிரும் நார்மலாகிடுவோம் அந்த மாதிரிதான் எப்போதுமே யாராவது ஓடிட்டு நீங்கள் நீங்க உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்காக இந்த இந்த விஷயத்தெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னா உங்களோட பொழுதுபோக்கு அந்த மாதிரி உங்களுக்கு மனசை ரொம்ப ரிலாக்ஸ்டாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க வீட்டில் நம்ம ஆரம்ப காலத்துல இருந்து மாடு ஆடு இப்படி வளர்ந்துட்டோம் இப்போ என்கிட்ட நாட்டு மாடு பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாடு இருக்கு என்னுடைய பொழுதுபோக்கு எனக்கு நிம்மதி தரது எல்லாமே அதுதான் செண்பகமே செண்பகமேவா ஓகே சூப்பர் உங்களுக்கு எல்லாமே வந்து என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய என்னுடைய செல்வமான மாடு தான் என்னோட ஃபுல் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நான் சொல்லி ஓகே மாத்துறேன் உங்களை பார்த்து தான் எனக்கு நிறைய கேள்விகள் கேட்கணும்னு தோணுது இந்த மஞ்சள் சட்டைக்கு ஏதாவது ஒரு விளக்கம் இருக்கா இப்போ ஆடி மாசங்கிறதுனால மஞ்சள் சட்டை போட்டிருக்கீங்களா இல்ல அதுக்கான காரணம் அதுக்கு ஏதாவது ஒரு வரலாறு இருக்கணுமே இந்த முத்தனை சமூகத்தினுடைய நிறம் மஞ்சள் ஓ இதை இந்த மக்கள் பயன்படுத்த தவறுதனுடைய விளைவு மற்றவங்களாம் பயன்படுத்தினாங்க மஞ்சள் கொடி அதான் இந்த மு முத்துல மன்னருடைய கொடி எதுனா மஞ்சள் கொடி அதை நாம் இந்த மக்களுக்கு அடையாளப்படுத்தணும் இதை ஒரு பிராண்டை ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம் மஞ்சள் போடுறோம் நம்முடைய கூட்டங்களில் அது வந்து ட்ரைனிங் கேம்பாக இருந்தாலும் சரி பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி ஆர்ப்பாட்டம் போராட்டம் மாநாடு எதுவாக இருந்தாலும் சரி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய தம்பிகள் நிச்சயமாக மஞ்சள் சட்டையில் தான் வரணும் அப்படி சொல்லும் நாம் சொல்லும் போது அதை நாம் செஞ்சு காமிக்கணும் நம்ம மட்டும் கலர் கலராக சட்டை போட்டுட்டு மற்றவனை நீ மஞ்சள் சட்டை தான் போடணும் அப்படின்னு சொல்லக்கூடாது நாமளாக விரும்பி ஏற்றுக்கிட்ட இந்த சமூகத்தினுடைய நிறம் நம்ம மேலே இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒன்று வேஷ்டி மஞ்சளாக இருக்கணும் சட்டை வெள்ளையாக இருக்கணும் இல்லை சட்டை மஞ்சளாக இருக்கணும் வேஷ்டி வெள்ளையாக இருக்கணும் இதுதான் இதை தான் நம்ம தொடர்ச்சியாக அப்படியே கொண்டு வரோம் நம்மளை பார்க்கக்கூடிய தம்பிகள் கிராமங்களுக்கு போனாலும் சரி மஞ்சள் வேஷ்டி கட்டியிருப்பான் இல்லைன்னா மஞ்சள் சட்டை போட்டு வருவான் அப்படி ஒரு மஞ்சள் மயமா தனி அடையாளமா மங்களகரமான நிறம் மஞ்சள் அதை நாம இந்த சமூகத்தின் மேல அப்படி போத்தி இருக்கோம் நல்லா இருக்கு சமூகத்தை சமூகத்தின் மேலேயே ஒரு மங்களகரமான நிறத்தை போத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க இப்போ நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க நான் வந்து ஆர்எஸ்எஸ் தான் எனக்கு வந்து ஒரு ஒரு அங்கீகாரம் எனக்கு வந்து அடிப்படைத்துவத்தை கற்றுக் கொடுத்ததே ஆர்எஸ்எஸ் தான் அப்படி நான் சொல்லணும்னு சொன்னீங்க ஸோ உங்களுடைய ஆன்மீக பயணம் அந்த பொட்டெல்லாம் வைக்கும் போதே தெரியுது ரொம்ப பக்திமான் அப்படிங்கிற மாதிரி அதை பற்றி சொல்லுங்கள் நிச்சயமாக அந்த ஆர்எஸ்எஸ்ல இருந்தோம் அப்படியே நம்ம வரும்போது ஆன்மீகம் சார்ந்தே வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம நடத்துகிற கூட்டம் பொதுக்கூட்டம் மாநாடுகளில் சாமியார்களை தான் முன்னிலைப்படுத்துவோம் அரசர்கள் இருக்கும்போது சமய குரு வச்சுருப்பாங்க அவங்களுடைய ஐடியா தான் எல்லா வேலைகளுமே நடக்கும் குருமார்கள் குருமார்க்கு அரசர்கள் வழி நடத்துவாங்க அது மாதிரி நாமளும் நம்ம மாநாடுகள் நடத்தும் போது பொதுக்கூட்டம் நடத்தும் போது சாமியார்கள் முழுக்க சன்னியாசி அகில இந்திய சன்னியாசி சங்கம் முழுக்க நம்ம எப்போ கூப்பிட்டாலும் எத்தனை சாமியார் அனுப்புவாங்க ஏன்னா நம்முடைய வேலை பிடிச்சிருக்கு நாம் ஒரு ட்ரைனிங் கேம்ப் நடத்தும் போது வந்து பார்த்துட்டு அவங்களுக்கே ஆச்சரியம் இது சாதி சங்க கூட்டமாக என்ன இப்படி நடக்குது அமைதியாக நடக்குது உட்காருனா உட்காரான் ஏந்திரினா எழுந்திரிச்சு போகிறான் கட்டுப்பாடோடு இந்த நடத்திருக்கீங்களே எப்படி நம்ம ஆச்சரியமாக கேட்டாங்க அதன் பிறகு ஒரு மாநாடு அந்த மாநாட்டுக்கு ஒரு சாமிஜி வராங்க அவங்க வரும்போது எப்படி இவ்வளோ இந்த மக்கள் இவ்வளோ பாசமாக இருக்காங்க கட்டு நீங்கள் சொன்னால் கேட்குறாங்க அப்படின்னா இந்த மக்களை அந்தளவுக்கு நம்ம தயார் பண்ணி கொண்டு வர்றதுக்கு காரணமாக இருந்தது இந்த ஆன்மீகம் ஓகே ஆமாம் ஆன்மீக ரீதியாக போகும்போது தான் சில விஷயங்களை தம்பி புரிஞ்சுக்குவான் தாய்மார்கள் புரிஞ்சுக்குவாங்க பெரியவங்க புரிஞ்சுக்குவாங்க சொல்லும்போது கேட்குறாங்க அதனால் நம்ம ஆன்மீகத்தை எடுத்தோம் ஆன்மீக ரீதியாக போயிட்டுருக்கோம் இன்னும் இன்னும் சில நாட்களில் இந்த சமூகத்தினுடைய குரு அந்த ஸ்டேஜுக்கு இந்த சன்னியாசிங்க நம்மளை கொண்டு வரதுக்கான ஏற்பாடுகளை பண்ணுறாங்க நிச்சயமாக அந்த நிலைக்கு நாம் போவோம் ஓகே இப்போ இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சையான பதிவு அப்படின்னு சொன்னால் அந்த கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனல் வந்து முருகப்பெருமானை வந்து கொஞ்சம் விமர்சித்து நிறைய விஷயங்கள் கோட் பண்ணியிருக்காங்க முழுமையாக ஆன்மீகத்தை நேசிக்கக்கூடிய நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க செல்லரிச்சு போனது அந்த தீக்கால்லாம் இப்போ உருமாற்றம் ஆகுது கருப்பர் கூட்டம் அப்படிங்கிற ஒரு இதில் வருது அவங்க வரும்போது என்ன பண்ணுறாங்க ஏதாவது ஒன்று அவங்க பாப்புலர் ஆகணும் அவங்க தன்னை அடையாளப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழலில் என்ன பண்ணுறாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க நாம் அதை கண்டிச்சிருக்கோம் வெற்றிவேல் வீரவேல்னு சொல்லி ட்விட்டரில் கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் பேர் தம்பிங்க ஹாஷ்டாக் பண்ணியிருக்காங்க ட்ரெண்டிங் ஆக்கியிருக்கோம் அதனால் இந்த மாதிரியான ஆட்கள் செல்லரித்து போனது அந்த தீ கம்யூனிஸ்ட் இதெல்லாம் செல்லரித்து போன இயக்கம் இவங்க அப்படியே ஒரு மாதிரி வந்து தக்கி பிக்கி சாவ போகிறப்ப அதாவது அணைய போகிற விளக்கு நல்லா பிரகாசமாக எரிஞ்சிட்டு அணையும் பாருங்கள் அது மாதிரி இதெல்லாம் அணைஞ்சிருச்சு இன்னும் இதையெல்லாம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு சில பேர் இருக்காங்க அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது ஒரு ஒட்டுமொத்த ஒரு மிகப்பெரிய இந்து சமூகத்தினுடைய அடையாளமாக இருக்கக்கூடியவர் வணங்கக்கூடியவர் தமிழ் கடவுள் தமிழ் கடவுள் அவரை போய் இப்படி சொன்னால் நம்ம பாப்புலர் ஆகலாம்னு நினைக்கிறாங்க அது அந்த இதெல்லாம் பழிக்காது இனிமேல் எதுவுமே நடக்காது எதுவுமே பழிக்காது அதை நாம் வன்மையாக கண்டிக்கிறோம் வீரமுத்திர மிடன் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் அது நிச்சயமா இப்போ நீங்கள் மாநாடு பற்றி அதிகமாக சொன்னீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் புதுக்கோட்டையில் நடந்த மாநாட்டில் வெங்கடசாமி நாயுடு அவர்கள் இருந்த மாநாட்டில் நம்ம எம்ஜிஆர் வந்து கலந்துக்கிட்டாங்கள்ல அதை பற்றி சொல்லுங்களேன் இந்த சமூகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சவர் இந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க இந்த மக்கள் மேலே அதிகமான அன்பு கொண்டவர் எம்ஜிஆர் அதனால தான் இன்றளவும் கூட என்ன தான் போய் கிராமங்களில் போய் நீங்கள் வந்து ஓட்டு போடாதீங்க அப்படியா இப்படியான்னு சொன்னால் கூட இந்த மக்கள் இன்றைக்கி பெரியவங்கெலாம் போய் எதுக்கு ஓட்டுப்பட்டா ரெட்டலைக்கு ஓட்டுப்பட்டேன் காரணம் என்னன்னு கேட்டால் இந்த சமூகத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்ட ஒரே மனிதர் எம்ஜிஆர் மட்டுந்தான் அதன் பிறகு மற்ற தலைவரெல்லாம் கிடையாது அதனால தான் அவர் என்ன பண்ணுறாரு ஜாய் சங்க மாநாடுக்கு அவர் கலந்துக்கிட்ட முதல் கடைசி மாநாடு ஜாய் சங்கம் மாநாடு அந்த புதுக்கோட்டையில் நடந்த மாநாடு அந்த மாநாட்டில் கலந்துக்க கலந்துக்கிறாருன்னா அது காரணம் இந்த மக்கள் மேலே அவர் அளப்பெரிய ஒரு அன்பை வச்சுருந்தார் அதுக்கு மாறாக இந்த மக்களும் இன்ன வரைக்கும் இன்ன வரைக்கும் அதிமுக எல்லா பகுதியிலையும் ஜெயிக்க வெற்றி பெறுதுன்னா காரணம் யாருன்னா முத்திரையர் மக்கள் தான் காசு கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி ரெட்டல ஓட்டப்பட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஓகே அப்போ உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யார் எனக்கு பிடிச்ச அரசியல் தலைவர்னால் கக்கன் காமராஜர் எப்படி இருக்குது பாருங்கள் அவங்க அரசியல் ஒவ்வொரு வீடியோலாம் பார்க்கும்போது கக்கன் வந்து திருச்சி ரயில்வே ஜங்ஷனில் வந்திருக்கார் வெயிட்டிங் ஹாலில் அங்கே வந்து ஒரு அங்கே ஆள் இருக்கு ஏற்கனவே ஒரு அதிகாரி ஒருத்தர் தங்கியிருக்கார் இவர் உடனே என்ன பண்ணுறார் போய் பிளாட்ஃபார்மில் படுத்துட்டார் ஒரு கட்டையில் படுத்திருக்கார் படுக்கும்போது அங்கே காவலர் நைட்டு இரவு வந்துக்கு வர காவலர் வந்து தட்டி எழுப்பியிருக்கான் ஒரு அறிமுகம் சொல்கிறார் இவர் நான் தான்ப்பா போலீஸ் மந்திரி வெயிட்டிங் ஹாலில் ஆள் இருந்தாங்க அதனால வந்து இங்கே படுத்துட்டு வைங்கலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த அமைச்சராவது இந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இருக்கா அந்த மகான்களெல்லாம் தோக்கடிச்சதனுடைய விளைவு தான் இன்றைக்கி வந்து நம்ம எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் நாம் அதனால் அந்த அவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு பிடிக்கும் கக்கனையும் காமராஜரை மட்டும்தான் பிடிக்கும் மற்றபடி வேறு யாரும் என்ன என்னுடைய ரோல் மாடலாக நான் எடுத்துக்கிறதுக்கு நான் பேசுகிறதுக்கான தகுதி விட இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் முன்னாள் முதல்வர்கள் அம்மா கலைஞர் அவங்கள பற்றி சொல்லுங்கள் இப்போ இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆட்சிக்கு அவங்க ரெண்டு பேர் செய்த ஆட்சி நல்ல நல்ல முறையில் அதாவது அந்த மக்களுடைய ஏழை மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்கள் அவங்க நிச்சயமாக அப்படி தான் சொல்லணும் இந்த ஊழல் பண்ணாங்களா அதை பண்ணாங்களா அப்படிலாம் இருந்தாலும் கூட சாமானிய மக்களுடைய உணர்வுகளை புரிந்த முதல்வர்கள் ஜெயலலிதா இருந்தாலும் சரிமே கலைஞர் இருந்தாலும் சரிமே நிச்சயமாக அவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிட்டவாங்க அந்த மக்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற மாதிரியான நடவடிக்கைகள் அவங்க நிச்சயமாக இருந்தாங்க இன்றைக்கி என்ன நடந்தாலும் சரி நாம் நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மத்தியில் அவங்க ரெண்டு பேருமே சூப்பர் தான் அப்படி தான் சொல்லுவோம் ஓகே அப்போ நம்மளுடைய பாரத பிரதமர் மோடிஜி அவங்கள பற்றி சொல்லுங்க வாழும் கடவுள்னு சொல்லலாம் அவரை ஆமாம் அது என்னை உருவாக்கிய இயக்கம் இல்லை அவரை உருவாக்கிய இயக்கம் தான் என்னை உருவாக்கியது அந்த மாதிரி இன்றைக்கி ஒரு நல்ல பிரதமரை இந்தியா தேர்ந்தெடுத்திருக்கு அப்படின்னா மிக சரியாக மிக நேர்த்தியாக இந்த பாரதத்தை வழிநடத்துகிற ஒரு வல்லமை படைத்தவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடி அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர் என்ன இருக்குது அவருக்கு இன்றைக்கி தமிழகத்தில் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் அப்படியே வரிசையாக குடும்பமாக இருக்குது ஒவ்வொரு அரசியல்வாதியும் நிப்பாட்டினா ஐம்பது பேர் நூறு பேர் இருப்பான் பிள்ளைலேருந்து எல்லாம் இருப்பான் என்ன இருக்குது அவருக்கு அம்மா இருக்காங்க அவங்களே எப்போயாவது ஒரு முறை தான் போய் சந்திக்கிறார் அதனால் அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான் அதை தாண்டி வேற யாரும் இருக்க முடியாது கடவுள்னு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்துட்டீங்க இப்ப நம்மளுடைய வீரமுத்திரையர் சங்கத்தில இருந்து பொதுவாகவே பெண்கள் வந்து வெளியில வர்றது படிக்கிறது அப்படிங்கறது எல்லாம் ரொம்பவே கேள்விக்குறியா இருந்துச்சு ஆனா நம்மளுடைய சங்கம் வாயிலாக நிறைய பெண்கள் வந்து இப்ப நிறைய பயனாளிகளா மாறியிருக்காங்க அப்படின்னு இப்ப சமீபத்துல பல நிகழ்வுகள் பாக்குறோம் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நிறைய பிரச்சனைகளை இப்போவும் சந்திச்சிட்டே இருக்காங்க அதை பத்தி நீங்க சொல்லுங்க பார்த்திங்கன்னா திருச்சி இப்போ எல்லா மாவட்டங்களுக்கும் நம்ம போகும்போது ஒரு சில மாவட்டங்களில் மட்டுந்தான் தாய்மார்கள் வருவாங்க சகோதரிகள் அணி வீரமுத்திரையர் சகோதரிகள் அணினே உருவாக்கியிருக்கோம் ஆமாம் அவங்கள மேடைகளில் ஏற்றி பேச வச்சுருக்கோம் அவங்களுக்கு மதுவனுடைய தீமை வீட்டுக்காரர் குடிக்கிறாரா பையன் குடிக்கிறானா உடனே கண்டிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லா கிராமங்களுக்கும் போகும்போது நாம் குடிக்கக்கூடாது மதுவனுடைய தீமைகளை சொல்லும் போது என்ன பண்ணுறாங்க எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க இன்றைக்கி படிக்கிறாங்க தாய்மார்கள் நிறையா பேர் படிக்க வைக்கிறாங்க அதுக்கு காரணம் நாம் ஏற்படுத்திய விழிப்புணர்வுன்னு கூட சொல்லலாம் இப்போ சமீப காலமாக நடக்கிற இந்த பாலியல் வன்கொடுமைகள் யார் மேலே நடந்தாலும் சரிதான் நிச்சயமாக அது கண்டிக்கத்தக்கது அதெல்லாம் இரும்புக்கரம் கொண்டு அடக்கப்பட வேண்டிய ஒன்று தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு நிறைய விஷயம் திருச்சி மாவட்டத்திலே ரெண்டு நடந்துருக்கு இப்போ சமீப காலமாக ரெண்டு நடக்குது இதை காவல்துறை ஏதோ விசாரணைங்கிற பேரில் தனிப்படை நாலு மூணுன்னு போட்டு அந்த பையன் அந்த சின்னதாக முடிச்சிடுறாங்க பெருசாக விசாரணை அந்த மாதிரியெல்லாம் போகிறது இல்லாமல் உடனடியாக அதை முடித்து அவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் கேஸை க்ளோஸ் பண்ணால் போதும் அந்த மாதிரி இருக்காங்க தயவு செஞ்சு காவல்துறையெல்லாம் மனிதாயமான அடிப்படையில் இந்த வழக்குகளை நல்ல தீர விசாரித்து தீவிரமாக இறங்கி விசாரித்து உண்மையை கண்டறியணும் இல்லை நடந்தது இதுதான் அப்படின்னா முடிச்சிடணும் மூணு நாள் நாலு நாளில் அவசரமாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிரும் கலவரம் ஆயிரும் இதை அப்படியே இஸ்யூ அப்படியே விட்டுக்கிட்டே போனோம்னா பெருசாக ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக காவல்துறை உடனடியாக வழக்க முடித்து யாரோ ஒருத்தனை ஒரு அப்பாவிய அதில் இன் பண்ணிவிட்டு முடிச்சிடுறாங்க இது நடக்கக்கூடாது இது மாதிரி நடக்கும்போது உண்மையான குற்றவாளி தப்பிச்சிட்றான் அவன் சுகமுகமாக இருக்கான் அவன் அடுத்தடுத்து அந்த வேலையை செய்ய ஆரம்பிக்கிறான் எவன் செஞ்சான்னு அவனை விட்டுவிட்டு யாரோ இல்லாத ஒரு ஆள் போடும்போது அவன் உண்மையான குற்றவாளி தப்பித்து இன்னும் நிறையா பாலியல் குற்றங்களை செய்ய தயாராகிறான் அதனால் இதை தீவிரம் தீவிரமாக தமிழகம் முழுக்கவே சொல்கிறேன் இதை தீவிரமா விசாரிச்சு உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிச்சாதான் மட்டும்தான் இந்த பாலியல் குற்றங்களை முழுமையாக ஒழிக்க முடியும் அது நிறைய ஒரு இன்னைக்கு தமிழகத்தில் வளம் எடுத்து இளைஞர்கள் அரசியலுக்கு வரத பத்தி என்ன நினைக்கிறீங்க நிச்சயமா இளைஞர்கள் மட்டும்தான் அரசியலுக்கு வரணும் அவங்களால மட்டும்தான் புது ரத்தம் அவனால் மட்டும்தான் தீர்க்கமாக சிந்திக்க முடியும் பல நானே இன்னைக்கு சங்கம் நடத்தினோம் அப்படின்னா பெரியவங்கள்ட்டெலாம் ஐடியா கேட்டு வீரமுத்துறை முன்னேற்ற சங்கத்தை நாம் நடத்தலை நாம் வந்து இளைஞர்கள் இளைஞர்கள்ட்ட என்ன இருக்குது என்ன பண்ணலாம் அடுத்த கட்டத்துக்கு இந்த சமூகத்தை கொண்டு போனால் என்ன பண்ணணும் அப்படின்னு இளைஞர்கள் உட்காந்து தான் முடிவு பண்ணுறோம் அதனால் எல்லா சமூகத்தை சார்ந்த இளைஞர்களும் அரசியலுங்கிறது ஏதோ பெரிய மனுஷனுக்கு உரியது அப்படி இல்லாமல் இளைஞர்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வரணும் வந்தால் மட்டும்தான் மாற்றம் இருக்கும் இல்லைனா தொடர்ச்சியாக இப்படியே இதே தான் வந்துக்கிட்டு இருக்கும் அரைச்சமாகவே அரைச்ச மாதிரி இப்படியே போய்கிட்டே இருக்கும் இளைஞர்கள் புது ரத்தம் அரசியலில் பாய்ச்சப்படணும் அப்படின்னா இளைஞர்கள் நிச்சயமாக அரசியலுக்கு வரணும் வந்தால் மட்டுந்தான் தமிழகத்தில் சாமானியம் நினைக்கிற மாற்றம் எப்படி வரும்னா இளைஞர்கள் அரசியலுக்கு வந்தால் மட்டும்தான் மாற்றம் நிச்சயமாக இளைஞர்களுக்கான நாடாக இந்திய நாடு இருக்குது அப்படிங்குறதா உலக அளவில் வந்து எல்லாருமே பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பர்சனலாக எனக்கு ஒரு கேள்வி கேட்கணுன்னு தோணுது அதாவது என்னைக்காவது நீங்கள் உங்களுடைய உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த மறுக்கப்பட்ட உரிமைகள் எல்லாம் எனக்கு இன்னைக்கு மீண்டும் கிடச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிற மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கா எல்லாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதான் சொல்லிட்டு ஏற்கனவே இந்த சமூகம் தமிழகம் முழுக்க இருந்தாலும் கூட ஒரு சாதாரணமாக அடிச்சிட்டான் ஒரு சின்ன தகராறு நடந்து அவன் காவல் நிலையத்துக்கு போனால் கூட அந்த காவல் நிலையத்தில் நீதி கிடைக்காது இது நிறைய பேர் என்ன இப்படி சொல்கிறாங்க இதை மிகைப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க தமிழகம் முழுக்க வாழக்கூடிய முத்திரையர் சமூகத்தினுடைய நிலை என்னன்னு பார்த்தா காவல் நிலையத்துக்கு போனால் வெட்டி விட்டான் அடிச்சு விட்டான்னு போகும்போது இவனுக்கு ஒரு அநீதி நடக்குது அப்படின்னு போகும்போது அங்கே நீதியே கிடைக்காது இன்றைக்கி வீரமுத்திரையர் முத்திரையர் சங்கம் வந்த பிறகு எல்லாம் எந்த ஒரு சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் காவல் நிலையத்துக்கு போங்க அங்கே கூப்பிட்டு சொல்லுவோம் அட்வொகேட் பேசுவாங்க அங்கே போங்க அப்படிங்கும் போது அவன் சந்தோஷப்படுறான் போனால் உடனே விரட்டி விட்டுவான் என்னடா கம்ப்ளைண்ட்டு போ வெளியே போகிறோம்மா என்ன என்ன அப்போ வா அப்படி வந்து உதாசீனப்படுத்துகிறான் அந்த சமூகத்தை இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு திருப்தியில் இருக்கும் இந்த சமூகத்திற்கான பாதுகாப்பு நம்ம உறுதி பண்ணியிருக்கோம் இப்போ எங்கெல்லாம் பாதிக்கப்படுகிறானோ அதெல்லாம் உடனடியாக காவல் நிலையத்தில் நீதிமன்றங்களில் உரிய நீதியை வீரமுத்துரை மனசங்கம் பெற்று தந்திருக்கு அந்த ஆத்ம திருப்தியில் தான் நம்ம இன்னும் அதிகமாக நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நிச்சயமா அலைக்கழிக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்துலையும் தனக்கான அங்கீகாரம் கிடைக்கும் போது அந்த ஆத்ம திருப்தி அப்படிங்கிறது நிஜமாகவே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நீங்கள் அவர்களையும் நேரில் சந்திச்சுருக்கீங்க இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் எடப்பாடியாரையும் நேரில் சந்திச்சிருக்கீங்க நம்முடைய வீர முத்திரையர் முன்னேற்ற கழகம் சார்பாக நம்மளுடைய சங்கம் சார்பாக அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் ஆண்டாண்டு காலமாக வைக்கக்கூடிய கோரிக்கைகள் அப்படிங்கிறது என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் சட்டநாத கமிஷன் அரசர் சட்டநாதன் தலைமையில் சட்டநாதன் கமிஷன் அமைக்கிறாங்க தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த முத்திரை சமூகத்தினுடைய நிலை எப்படி இருக்குது இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக சட்டநாதன் கமிஷன் ஆரம்பிக்கிறாங்க இவங்க தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணிவிட்டு நாலு வருஷம் கழித்து எழுபதில் ஆரம்பிக்கிறாங்க எழுபத்து நாலில் போய் இந்த மக்கள் பொருளாதாரத்தில் எல்லா துறையிலையுமே இந்த மக்கள் ரொம்ப பின்தங்கியிருக்காங்க இந்த மக்களுடைய சலுகைகளை கூட இந்த மக்கள் பெற அந்த பெறதுக்கான ஒரு விழிப்புணர்வு கூட இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற அறிக்கையை தாக்கல் பண்ணும்போது தாக்கல் பண்ணிட்டு அவங்க சொல்கிறாங்க வளையர் புனரமைப்பு வாரியம் கல்லர் புனரமைப்பு வாரியம்னு இருக்குது அதே மாதிரி வலையர் இந்த வளையர் மக்கள் முத்திரையர் மக்களை வளையர் மக்கள்னு சொல்லுவோம் வளையர்னு சொல்லுவோம் தென் மாவட்டங்கள்லாம் இந்த வளையர் புனரமைப்பு வாரியம் ஆரம்பித்தா மட்டும் இந்த ஆரம்பித்து இந்த மக்களுக்கான பள்ளிக்கூடம் காலேஜி எல்லாமே ஆரம்பிக்கணும் ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த மக்களை இந்த பின் பின்தங்கிய மக்களை மேம்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு அந்த அறிக்கையை சொல்கிறாங்க எப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் சமர்ப்பிக்கப்பட்டது அப்போ இருந்த திமுக ஆட்சியும் சரி அதன் பிறகு எத்தனையோ முறை திமுக அதிமுக மாறி மாறி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஆறு வருஷம் ஆயிருக்கு நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு வருஷம் ஆகிருக்கு இன்ன வரைக்குமே இந்த வலையோர் புனரமைப்பு வாரியம் அமைக்கப்படவே இல்லை இந்த சமூகத்தில் இருக்க ஒரு கண்ணில் நெய்யும் ஒரு கண்ணில் வே சுண்ணாம்பை வைக்கிற மாதிரி இந்த சமூகத்தை இந்த திராவிட கட்சிகள் வஞ்சிக்கிறாங்க இதுதான் நீண்ட நாள் கோரிக்கையை வளையர் புனரமைப்பு வாரிய அமைச்சா மட்டும்தான் இந்த மக்களை ஒரு மேம்பாட்டிற்கு ஒரு பொருளாதாரமாக இருக்கட்டும் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் இந்த மக்களை மே வேலை கொண்டு வரணும்னா நிச்சயமாக வளையர் புனரமைப்பு வாரியம் அமைச்சே ஆகணும் அதுதான் இந்த மக்களுடைய என்னுடைய கோரிக்கை இந்த மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை என்னென்னா அந்த வளையர் புனரமைப்பு வாரியம் மட்டும்தான் அது அமைச்சே ஆகணும் அரசாங்கம் அதான் இந்த எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்றதுக்கப்புறம் இந்த நாலு விஷயத்த என்னுடைய சமுதாயத்திற்கு மட்டும் இல்லை எல்லா சமுதாயத்திற்கும் நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா எந்த ஒரு நாலு விஷயத்த சொல்லுறீங்க தரமான கல்வி கொடுப்போம் இப்போ இருக்க மாதிரி எல்லாம் வெளிநாடுகளில் கூட கல்வி இலவசமாக ஆனால் இங்கே வியாபாரம் இன்னைக்கு கொரோனா டைமில் கூட ஸ்கூல்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க கொரோனா கிளாஸ் பார்க்குறதுக்கு இல்லை ஃபீஸ் என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு தரமான கல்வி கொடுப்போம் வேலை வாய்ப்பை இந்த படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் ஏழைகளே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கும் எல்லாம் அரசாங்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க பணக்காரனுக்கான திட்டம் பேங்க்கில் லோன் கேட்க போய் ஒரு சாமானியம் போகணும்னு வச்சிங்களேன் அங்கே சாமானியனுக்கெலாம் லோன் கிடையாது யார் பணக்காரன் ஓட்டின்னு சொல்லி அவன் லோன் கட்டிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்கு அப்படியே ஓட்டின்னு சொல்லி கொடுக்குறாங்க ஒரு பத்து லட்ச ரூபா இருபது லட்ச இதெல்லாம் சாமானியனுக்கு யாருக்கு தெரியுது இவன் போய் லோன் போய் கேட்க போகும்போது பார்த்தா அலையிறான் நடையா நடக்கிறான் நடந்த பிறகு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே லோன் வேணாம் ஒன்று வேணாங்கிற மனநிலைக்கு விட்டுறான் அதனால் கல்வி வேலை வாய்ப்பு ஏழைகளுக்கான இந்த கட்டமைப்புகளை ஏற்படுத்துறது இந்த மாதிரியான வேலைகளை நிச்சயமாக நம்ம செய்வோம் ஓகே எல்லா கேள்விகளும் கேட்டுட்டு இந்த கேள்வி கேட்காம நிச்சயமாக போக முடியாது இந்த இன்டர்வியூவில் இருந்து தான் சொல்லணும் சதய விழா தமிழகம் முழுக்க அப்படி ஒன்று கூடி ஒரு பிரம்மாண்ட ஒரு திருவிழான்னு சொல்லலாம் அந்த சதை விழா பற்றி சொல்லுங்கள் பேரரசர் பெரும்படுக முத்திரருடைய பிறந்த நாள் விழா அதுதான் சதய விழா பிறந்தநாள் ஏன் பிறந்தநாள்னு போடாமல் சதய விழான்னு போடுறாங்கன்னா சதய நட்சத்திரத்தில் பேரரசர் பெரும்படிக்கு முத்திரையர் பிறந்தார் அதனால தான் சதய விழான்னு சொல்கிறோம் இது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி அஞ்சாவது சதய விழா கொண்டாடி முடிச்சிருக்கோம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சமூகமே ஆயிரம் கால வரலாறு அவங்க சார்ந்த ஒரு முன்னோருக்கு காட்ட முடியுமா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக முடியாது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இதை நாங்கள் சொன்னால் இவனாக எழுதுனா ஏற்றலை அப்படி சொல்லுவாங்க நிச்சயமாக இதை வந்து இது அதி திமுக ஆட்சியில் இருக்கும்போது வரலாற்று ஆசிரியர்களை வச்சு இந்த வருடம் கூட அரசாங்கத்தால் கணிக்கப்பட்டது தான் அதனால் நாம் எழுதல வரலாறு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சாவது பிறந்தநாள் கொண்டாடி முடிச்சுருக்கோன்னா ஆயிரம் கால வரலாறுக்கு சொந்தமான சமூகம் வரலாற்றில் நாடாண்ட சமூகம் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வீடு இன்னைக்கு போக போகிற பகுதியிலெல்லாம் நத்தம் திண்டுக்கல் மாவட்டத்திலலாம் வீடு எல்லா வீடுமே கூற வீடு ஆனால் அரசாண்ட வம்சம் அந்த கூற வீடு கூட சரியாக இருக்காது இந்த மாதிரியான ஒரு சூழலில் ஒரு நாடாண்ட சமூகம் இன்றைக்கி காடால் காடால் கூட தகுதி இல்லாமல் தமிழகத்தில் வாழ்கிறாங்க இதெல்லாம் ஆட்சியாளர்கள் இதெல்லாம் க கவனிக்கணும் நாம் ஏதோ சண்டை போடுறதுக்காக பேசலை மற்ற சமூகம்லாம் சண்டை போகிறக்காக பேசுவோம் நாடாண்ட சமூகம் ஏன் உனக்கு மட்டுமே ஓட்டு போடுறோம் பெரும்பான்மையான மக்கள் தொகை இருக்குது நாற்பது தொகுதி என்னுடைய தொகுதி ஏதோ ஏட்டில் எழுதி வச்ச கணக்கு இல்லை ஒவ்வொரு தொகுதிக்கும் நுழைஞ்சி எத்தனை கிராமங்கள் இருக்குது ஒவ்வொரு தொகுதியிலையும் எத்தனை கிராமங்கள் இருக்குது அப்படி நம்ம பார்த்துருக்கோம் ஆயிரம் கால வரலாறு நமக்கு இருக்குது நிச்சயமாக அது யாராலையும் சொல்ல முடியாது எல்லா மேடையிலையும் சொல்லுவோம் நாம் ஒரு விஷயத்தை வம்புழுக்கிற மாதிரி கூட சொல்லுவோம் ஆயிரம் கால வரலாற வேறு எந்த சமூகத்தை யாரும் சொல்ல முடியுமா அப்படி கேட்போம் ஆதி தமிழர்னு சொல்லுவாங்க எல்லாம் சில சமூகமெலாம் சொல்லுவாங்க ஆதி தமிழர் நாங்கள் தான் அப்படிமா ஆதி தமிழன் தமிழன்னு சொல்லலை அதனுடைய விளைவு யாரெல்லாம் சொல்கிறாங்க யாரு வேணால் சொல்லிக்கிறாங்க நாங்கள் தான் ஆதித்தமிழன் அப்படி சொல்கிறாங்க அதனால் நம்ம தான் ஆதித்தமிழர் ஒரு மிகப்பெரிய வரலாற்று சொந்தமான சமூகம் இதை அரசாங்கங்கள் திரும்பி பார்க்கணும் இல்லைன்னா திரும்பி பார்க்க வைப்போம் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் திரும்பி பார்க்கலன்னா நிச்சயமாக திரும்பி பார்க்க வைப்போம் நிச்சயமா இன்றைய வெற்றி நிச்சய நிகழ்ச்சியை நேரில் ஆகிய நீங்கள் எல்லாருமே ரொம்பவே சுவாரஸ்யமாக அவர் சொன்ன கேள்விகள் எல்லாத்துக்குமே ரொம்ப தெளிவான பதில்களோட நிறைய விளக்கங்களை கொடுத்துருந்தாரு ஒரு நிறுவன தலைவராக மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதன் ஒரு மனிதன் கிட்டேருந்து ஒரு சக மனிதன் கிட்டேருந்து என்ன எதிர்பார்ப்பான் ஒரு அரசாங்கத்துக்கிட்டேருந்து என்ன எதிர்பார்ப்பாம் பெண்ணியம் தொடர்பான விஷயங்கள்லாம் எதை முன்னெடுத்து போவான் அப்படிங்கிற மாதிரியான அவருக்குள்ள இருந்த பலதரப்பட்ட எப்படி சொல்றது அன்னியன் மாதிரியான பல விஷயங்களை நம்ம கிட்டே முன்னெடுத்து சொன்னார் ஒரு நிறுவன தலைவர் அப்படின்னா தான் மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்காம மற்ற எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் என்னுடைய சமுதாயம் என்னுடைய சமுதாயம் மட்டும் இல்லை அனைத்து சமுதாய மக்களுமே ரொம்ப நல்லா இருக்கணும் அதுக்கான என்னெல்லாம் வேலைகள் இருக்கோ அது முழு மூச்சோட நான் செய்வேன் அப்படிங்கிறத ஒரு தார்மீக சிந்தனையோட ஒரு கம்பீர தோரணையோட கே உங்களை சந்திச்சதுல ரொம்ப பயமா இருக்கு ரொம்பவே பாக்குறதுக்கு கொஞ்சம் நெஜமாவே ஒரு வில்லன் கேரக்டர்னால ரொம்பவே ஒரு கியூட்டான ஒரு ஸ்வீட்டான ஒரு பர்சன் அரம் டிவி வாயிலா வெட்டி நிச்சயம் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை இன்டர்வியூ எடுத்துக்கு ரொம்பவே மகிழ்ச்சி